அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோவில் கோர்ட் ஆஃப் என்கொயரினா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த இந்த செட்டில்மெண்ட் அத்தாரிட்டிஸில் கோர்ட் ஆஃப் என்கொயரி ஒன்று, இந்த 9 அத்தாரிட்டியில் இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, கோர்ட் ஆஃப் என்கொயரி என்பது நாம் தகவலறியும் நீதிமன்றம் என்று தமிழில் வந்து சொல்லலாம். கோர்ட் ஆஃப் என்கொயரியை வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் கெசட்டில் அப்ரூவ் பண்ணி அதை வந்து இந்த ஒரு என்கொயரி பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டு ஒரு தொழில் தகராறு ஏற்படும் போது அந்த காரியத்தை வந்து விசாரித்து அரசாங்கத்திற்கு தகவல் கொடுக்கணும். இதுதான் அது மேஜர் ஃபேக்ட். அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ன்ற ஏதாவது ஒரு காரணத்துக்காக டிஸ்பியூட் வரும்போது உரிய அரசாங்கம் அரசிதழில் இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி வந்து ஒரு என்கொயரி பண்ணி ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணி அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் கெசட்டில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனுடைய செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, பிரிவு 6 அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா எஃப், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2F என்றதான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட். ஏன் வந்து கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரி 6 வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அகேஷன் அரைஸ் பை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அஃபிஷியல் என்கொயரி என்கொயரி எனி மேட்டர் அப்பியரிங் டு பி கனெக்டட் ரிலவன்ட் டு த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டாக கருதுகின்ற ஒரு விஷயத்தை வந்து இல்லை சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்காக அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், கான்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் கெசட்டில் வெளியிடுவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதில் அந்த கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் 1 வந்து இண்டிபெண்டன்ட் பர்சன் ஆர் சச் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேல்பட்டம் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் திங்க் ஃபிட் வேர் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more மெம்பர். 2-3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 3, 2 or 3 ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சேர்மனாக இருப்பார். அதில் வந்து ஒருத்தர் வந்து சேர்மேன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதில் வந்து மெம்பர்ஸ் 2-3 பேர் மேலே இருக்கலாம் அந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியில், பட் ஒருத்தரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 2-3 பேருன்றும்போது ஒரு சேர்மேன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே வந்து இதில் இந்த ஒரு கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து ஒரு கோர்ட்டை வந்து நடத்துறதுக்கு வந்து ஸோ ஒரு ப்ரிஸ்கிரிப்டு கோரம் இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் சேர்பர்சன் எனி மெம்பர் எனி பர்சன் ஆஃப் வேக்கண்ட் இருந்தாலும் இது வந்து என்னது இந்த ஆக்டில் வந்து இந்த மெம்பர் வந்து என்கொயரி பண்ணலாம். ஸோ அவன் வந்து கோர்ட் வந்து நடக்கும். ஒருத்தர் அதாவது ஒரு மெம்பர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஆப்சண்டாக இருந்தாலும் மற்ற வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த என்கொயரியை அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் டு அவைலபிள் கோர்ட் ஆக்ட் வித் நியூ சேர்சன் அப்பாயின்ட். ஸோ இங்கே வந்து சேர்மேன் இல்லை அப்படின்னா புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீஸ் டு அவைலபிள் த கோர்ட் அன்டில் ஷால் நாட் ஆக்ட். ஸோ சேர்மேன் இல்லைன்னா இந்த கோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட் ஆகாது அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும், சேர்மேன் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும். அதாவது 2-3 பேர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாக யார் யாரெல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை தீர்க்கின்ற அளவுக்கு வந்து சம்மந்தப்பட்டதை விசாரித்து ஒரு முடிவெடுக்கின்ற ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கின்ற நாலேஜ் அவ்வளோ இருக்கும். நாலேஜ் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கலாம். அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸர் அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசஸர் அப்படின்னு பார்க்குறேன். அந்த அசஸரை தான் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 வரைக்கும் கூட நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதாங்க கோர்ட் ஆஃப் என்கொயரினா சேர்மேன் இல்லை மெம்பர்ஸ் இருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் நாலேஜ் அக்சர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ இவங்களுடைய பணிகள் என்ன, இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து வரப்போகுது இல்லை அப்படி ஏற்கனவே இருக்கிற டிஸ்பியூட்ல இருந்ததுன்னா, ஸோ ரெலவெண்ட் டு மேட்டர் கோர்ட் ஆஃப் என்கொயரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டியூட்டி பொதுவாக என்னன்னா ஒரு டிஸ்பியூட் வந்துடுது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆறு மாதத்திற்குள்ள அவங்க ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு 6 மந்த்துக்குள்ள அந்த என்கொயரியை கமன்ஸ் பண்ணுற டேட்லேருந்து 6 மாதத்துக்குள்ள ஆர்டினரிலி வந்து என்ன பண்ணோம், 6 மந்த்துக்குள்ள ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். 6 மந்த்துக்குள்ள ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம மேற்கொண்டு இந்த என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட் என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் என்பது தீர்ப்பு அல்ல, தீர்ப்பு அல்ல. என்ன இது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங், ஃபேக்ட் தான். ஸோ ரியல் ஃபேக்ட், ஃபேக்ட் ஃபைண்டிங். இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது பிரச்சனைகளை விசாரிக்கணும். ஸோ டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது, அதை வந்து ஃபேக்ட் உண்மை, அதனுடைய உண்மையை ரியல் திங்கை வந்து என்ன பண்ணணும், பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்காக அதை விசாரித்து அந்த அறிக்கையை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரம் கிடையாது. இந்த முடிவுகள்னா யாருனா கட்டுப்படுத்துமான்னா, முதலாளியும் கட்டுப்படுத்தாது, தொழிலாளியும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் 10.1b, இதில் தான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது அரசாங்கம் வந்து ரெஃபரன்ஸ் இந்த இதெல்லாம் கோர்ட் ஆஃப் என்கொயரிக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு விசாரணைக்கு வரம்புகளை இருக்க என்னென்னலாம் வருதோ அதை மட்டும்தான் விசாரிக்க முடியும், தேவையில்லாமல் வேறு ஒரு விஷயங்களில் போய் இவங்க மூக்க நோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தனது விசாரணைக்குள் வராத வேறு எந்த விஷயத்தையும் வந்து இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரி விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க விசாரணையின் போது எந்த ஒரு ஆவணத்தையும் வாங்கி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உரிமையியல் நீதிமன்றங்களைப் போல் வந்து என்ன பண்ணலாம், சாட்சிக்கு அழைக்கலாம், விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கறிஞர்கள்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வழக்கறிஞர்கள் வந்து கிடையாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, 6 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை வந்து இவங்கக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2-3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியில் 2-3 பேர் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது இந்த மாற்று கருத்து இருந்ததுன்னா அதையும் வந்து என்ன பண்ணலாம், அதில் சேர்த்து அந்த 30 நாளுக்குள்ளே, அதாவது அறிக்கை சமர்ப்பித்த 30 நாளுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா, அரசு 6 மாதத்திற்குள்ளே அறிக்கை அனுப்பணும். ஸோ அந்த 6 மாதம் அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் அனுப்பலாம். ஸோ 6 மாதத்துக்குள்ளே அரசுக்கு அனுப்பணும். இங்கே வந்து அரசாங்கம் பெற்ற 30 நாளுக்குள்ளே, அப்பாப்ரேட் கவர்மெண்ட் வந்து பெற்ற 30 நாளுக்குள்ளே கசட்டில் பப்ளிஷ் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்தெந்த பிரச்சனைகள்லாம் அந்த ஒரு தொழில் தகராதில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது, ஒரு லாக் அவுட் இருக்குது, இல்லை ஒரு ரிட்ரீச்மெண்ட் பண்ணிடுறாங்க, லே ஆஃப் பண்ணிடுறாங்க போன்ற விஷயங்கள், இல்லை க்ளோஸர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பற்றியான ஒரு தகவலை வந்து இவங்க என்ன பண்ணோம், ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணி இந்த கம்பெனி இந்தந்த விஷயத்துக்காக க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான கான்செப்ட். அரசாங்கம் 30 நாளுக்குள்ளே, அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பெற்ற 30 நாளுக்குள்ளே இந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கெசட்டில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 16 அதாவது இது ரிப்போர்ட் ஆர் அவார்டு, போர்டு இல்லை கோர்ட்லாம் என்ன பண்ணுவோம், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் என்கொயரி அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மினிட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருந்தாலும், ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும், அதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பார்த்து பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா, 22 செக்ஷன் 22, 23, 33 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்ட, இல்லை போர்ட் ஆஃப் கன்சிலேஷன், இல்லை லேபர் கோர்ட்டு, ட்ரிபியூனல், நேஷனல் ட்ரிபியூனல்கிட்ட இருக்கும்போது, அதாவது ப்ரொசீடிங்ஸ், அதாவது கன்சிலேஷன் ப்ரொசீடிங், இல்லை கோர்ட் ப்ரொசீடிங் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு முதலாளியை வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு யாரையும் நிறுத்தக்கூடாது, அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் வேலையை பற்றி வந்து மாற்றி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இங்கே வந்து சப்போஸ் வந்து இந்த கோர்ட் ஆஃப் என்குயரி இருக்கும்போது அந்த மாதிரி கண்டிஷன் இதெல்லாமே வந்து இங்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த பகுதியில் போதுமானதுன்னு பார்க்குறோம். கோர்ட் ஆஃப் என்குயரி அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி விசாரித்து அரசாங்கத்திற்கிட்ட கொடுக்கணும். அந்த அரசாங்கம் பெற்ற ஒரு 30 நாளுக்குள்ளே அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். பொதுவாக இந்த கோர்ட் ஆஃப் என்குயரி 6 மாதத்திற்குள்ளே இந்த பிரச்சனைகளை வந்து அதாவது ரிப்போர்ட்டாக வந்து அரசாங்கத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுன்னு பார்க்குறோம். முக்கியமானது இந்த செக்ஷன். அடுத்து வந்து 2F அப்படின்னா வந்து கோர்ட் அப்படின்னு பார்க்குறோம். 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோர்ட் ஆஃப் என்குயரி வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து பண்ணலாம், கோர்ட் ஆஃப் என்குயரி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அப்பாப்ரிக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து டியூட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம், 14. அடுத்து வந்து ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இவ்வளோதாங்க, ஜஸ்ட் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த கோர்ட் ஆஃப் என்குயரிக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.